இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கடந்த கால பலவீனங்கள் முழுமையாக அகற்றப்படும், பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதி. தலைமைத்துவ அதிகாரம் என்பது ஒரு பெரும் பாக்கியம் அல்ல, மாறாக ஏற்கனவே உள்ள பலத்தை தீவிரப்படுத்தி வீண் விரயம் மற்றும் லஞ்ச ஊழல் போன்ற கடந்த கால பலவீனங்களை தடுப்பதற்கு மிகப்பெரிய பொறுப்பாகும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவுறுத்தியுள்ளார். தமது தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை கொண்டுள்ளது. ஊழலை வேரறுக்கவும் வீண் விரயத்தை தடுக்கவும் சிறந்த விஷயங்களை நோக்கி நாட்டை முன்னெடுக்கவும் உறுதி பூண்டுள்ளது. இந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் தனது முழு கேந்திர பலத்தை பயன்படுத்த வேண்டிய தருணம் இதுவாகும் என்று நேற்று தமது தலைமையில் புதிய அமைச்சரவையை அமைத்த பின்னர் பேசுகையில் அன்வார் இதனை தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டு காலத்தில் 3 தலைமைத்துவம் மாறியிருப்பதை சுட்டிக்காட்டிய டத்துஸ்ரீ அன்வார் இது தம்முடைய தருணம் என்று தெரிவித்தார். எனவே தமது தவணை காலம் முழுமையாக பூர்த்தி அடைவதற்கு இறைவனை பிரார்த்திப்பதாக டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். சிறந்த தரமான கல்வியை வழங்குதல், வாழ்க்கை செலவு பிரச்சினையை கையாளுவது, மேலும் சமாளிக்கத்தக்க வகையில் செயல்படுவது, சிறந்த சுகாதார வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை வழங்குதல் உள்ளிட்ட பொருளாதாரத்தை அரசாங்கம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதே தமது தலையாய நோக்கமாகும் என்று டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். தமது தலைமையிலான அமைச்சரவை அனைத்துலக மற்றும் உள்நாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கும் ரிங்கிட் மதிப்பை வலுவடைய செய்வதற்கும் தொடர்ந்து உறுதி பூண்டுள்ள வேளையில், கடந்த சில தினங்களாக பங்கு பரிவர்த்தனை சந்தையிலும் அந்நிய செலவாணியிலும் பெரும் மாற்றம் ஏற்பட்டதற்கு இறைவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதாக டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நேற்று அறிவித்த அமைச்சரவையில் இடம்பெற்றவர்களில் 4 இன்று மாலையில் இஸ்தானா நெகாராவில் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொள்வதற்கு முன்னதாக காலையில் நாடாளுமன்ற மேலவையில் செனட்டர்களாக பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அனைத்துலக வாணிப தொழில்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள அம்னோவைச் சேர்ந்த தெங்கு டத்துஸ்ரீ முகமது ஜஃபருல் தெங்கு அப்துல் அசீஸ், உள்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட PKR பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ சைஃபுடீன் நசத்தியோன் இஸ்மாயில், வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள பரிசான் நேஷனல் பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ ஜம்ரி அப்துல் காதிர் மற்றும் சமய விவகார பிரிவு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள டத்தோ டாக்டர் முகமது நாயிம் முக்தார் ஆகியோர் மேலவை உறுப்பினர்களாக பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தமது தலைமையிலான ஒற்றுமை அரசாங்க அமைச்சரவையில் பரிசான் நேஷனல் MPக்களை இணைத்துக் கொண்டதற்காக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமிற்கு அம்னோ தலைவர் டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். புதியதாக அமைக்கப்பட்ட அரசாங்கம் நாட்டிற்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்று தாம் நம்புவதாக ஜாகித் தெரிவித்தார். வரவிருக்கும் ஆண்டுகளில் நாடு மற்றும் மக்கள் எதிர்நோக்கவிருக்கும் கடுமையான பொருளாதார நிலையை சந்திக்கவும் அவற்றுக்கு தீர்வு காணவும் மிகப்பெரிய பொறுப்பு தங்களுக்கு காத்திருப்பதாக முதலாவது துணை பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள அமர் ஜாகித் ஹமீடி குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டி இருப்பதால் மற்றவர்களுக்கு சினத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பரிசான் நேஷனல் தலைவருமான அமர் ஜாகித் கேட்டுக் கொண்டார். பாடாங் சிராய் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் பக்கத்தன் ஹரப்பான் போட்டியிடுவதற்கு பரிசான் நேஷனல் வழியிட்டுள்ளதாக கெடா மாநில பரிசான் நேஷனல் தலைவர் டத்துஸ்ரீ ஜமீல் கீர் பஹாரும் அறிவித்துள்ளார். மத்திய அரசாங்கம் அளவில் புதிய உறவு உருவாகியுள்ள நிலையில் பரிசான் நேஷனல் தற்போது பக்கத்தன் ஹரப்பான் வெற்றி பெறுவதற்கு தனது ஆதரவை நல்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று இரவு கோலிம் பாடாங் பேஹாவில் நடைபெற்ற தேர்தல் தொடர்பான சிறப்பு அறிவிப்பு நிகழ்வில் கீர் பஹாரும் இதனை தெரிவித்தார். கெடா மாநில பரிசான் நேஷனல் தலைவர் என்ற முறையில் ஜமீல் கீர் பஹாரோமின் இந்த அறிவிப்பானது வரும் December 7 நடைபெறவிருக்கும் பாடாங் சராய் தேர்தலில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் சி சிவராஜ் 6 போட்டியிலிருந்து விலகுவது பற்றிய ஊகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது.
எனினும் இந்த முடிவு குறித்து சிவராஜ் அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. தவிர பாடாங்சராய் நாடாளுமன்ற தொகுதியில் இந்த தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளர் டாக்டர் முகமது சோஃபி ரசாக் நேரடியாக எதிர்த்து போட்டியிடுவதற்கு பரிசா நேஷனல் உதவும் என்றும் அவர் உறுதி கூறியுள்ளார். ஆறுமுனை போட்டியை கொண்ட இந்த தேர்தலில் வரிசான் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த பக்ரி ஹஷீமுக்கு பிறகு வாபஸ் பெற்ற இரண்டாவது வேட்பாளராக சிவராஜ் திகழ்கிறார். தங்களின் தன்மானத்தை காப்பதற்கு மலாய்க்காரர்கள் களம் இறங்க வேண்டும் என்று இன துவேசத்தன்மையில் பேசப்பட்ட ஒரு வீடியோ காணொலி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. எனினும் அந்த வீடியோ காணொலி பழையது என்றும் அது 2018 பதிவு செய்யப்பட்டது என்றும் போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ அக்ரில் சானி அப்துல்லா சானி விளக்கமளித்துள்ளார். தலைப்பாகையை கட்டியிருக்கும் சிலர் ஒரு மண்டபத்தில் அமர்ந்திருக்க ஒருவர் இன துவேசத்தன்மையில் பேசுவது தொடர்பில் அந்த வீடியோ காணொலியை தாங்கள் அடையாளம் கண்டதாக IGP விளக்கினார். ஐசட் எனப்படும் இன பாகுபாட்டை முற்றாக துடைத்துழிப்பதற்கு ஐநாவின் அனைத்துலக சாசனத்தில் மலேசியா கையெழுத்திடுவது தொடர்பாக வெடித்த சர்ச்சையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நடைபெற்ற கூட்டம் கடந்த 2018 நடைபெற்ற போது இவ்விவகாரம் பேசப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது என்று தான்ஸ்ரீ அக்ரில் சானி விளக்கினார். காஜாங்கில் ஒரு எண்ணெய் நிலையத்தில் இரு கும்பல்கள் கைகலப்பில் ஈடுபட்டது தொடர்பில் 15-16 இடைப்பட்ட வயதுடைய 4 இடைநிலை பள்ளி மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். காஜாங் வட்டாரத்தில் உள்ள ஒரு இடைநிலை பள்ளியின் சிற்றுண்டி சாலையில் கடந்த புதன்கிழமை நிகழ்ந்த கருத்து வேறுபாடு நேற்று வெள்ளிக்கிழமை சண்டையில் முடிந்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஜைத் ஹசான் தெரிவித்துள்ளார். பள்ளியின் இடைவேளை நேரத்தின் போது சிற்றுண்டி சாலையில் குளிர்பானம் வாங்கச் சென்ற மாணவன் சில்லறை காசுகளை தூக்கி எறிந்தது தொடர்பில் இந்த கருத்து வேறுபாடு தோன்றியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளவிருப்பதாக பட்டமளிப்பு அங்கியுடன் வீட்டை விட்டு வெளியேறிய உள்ளூர் பொது பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் தமது காதலியுடன் ஹோட்டல் ஒன்றில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மலாக்காவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சமய விவகார பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் 22 மற்றும் 26 வயதுடைய அந்த ஜோடியினர் பிடிபட்டதாக மலாக்கா மாநில சமய விவகார பிரிவு இலாக்கா தெரிவித்தது. இச்சோதனையின் போது மொத்தம் 6 ஜோடிகள் பிடிபட்டதாகவும் அவர்களில் பல்கலைக்கழக மாணவன் ஒருவனும் அடங்குவார் என்றும் மலாக்கா மாநில சமய விவகார பிரிவு இயக்குநர் டத்தோச்சே சுக்ரி மாட் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.